இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு மேட்ச்ல? மேட்ச் தானே, பால் மேல சத்தியமா சொல்றேன், விராட் கோலி வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிக்கிறாரு. கோலி வந்து ரொம்ப நாளா வந்து சரியா ஆடாம இருக்கிறாப்ல, இந்த மேட்ச் அவருக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க செஞ்சுரி அடிக்கிறாரு விராட் கோலி? 71st century. சரி ஓகே, இது 100th விராட் கோலியோட T20 மேட்ச் இது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் 100th மேட்ச் இது பண்ணலை. 100th மேட்ச் தெரியல ப்ரோ, அதை பற்றி ஐடியா இல்லை. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் இதுக்கு முன்னாடி எதாவது பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஐடியா பார்த்துக்கணும் போ. ஓகே, ஞாபகம் இல்லை. இந்தியாவா பாகிஸ்தானா? இந்தியா. இந்தியா 2018 மேட்ச்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 ஒரு அடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியாவை தூக்கி போட்டு பாகிஸ்தான் கொஞ்சம் செஞ்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு எப்படி நீங்கள் கண்டிப்பாக செய்யுது இந்தியா வந்து பாகிஸ்தானை போட்டு செய்யுது செய்யுது. அதாவது நான் கூட கிரிக்கெட் தான் ஆட போகிறோம், விளாண்ட்டு போய் உட்காந்து பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன்னைக்கு மேட்ச்னா ஏஷியா கப் மேட்ச் நடக்குது. ஸோ இன்றைக்கி மேட்சை பற்றி என்ன சொல்கிறீங்க, என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் கேள்வி. விராட் கோலி பாகிஸ்தான் கூட போது கொஞ்சம் இதாக இருக்கும், கட்டாயம் அவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்ல. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ டஃப் மேட்ச் ஃபார் போத் டீம்ஸ். வி ஹோப் தட் இந்தியா ஷுட் வின் த மேட்ச் அண்ட் வி ஹேவ் அ குட் பேட்ஸ்மேன் அண்ட் குட் பிளேயர்ஸ், ஓகே, குட் போலர்ஸ். ஓகே, அண்ட் விராட் கோலி இஸ் கோயிங் டு ஹேவ் இஸ் 100th மேட்ச் அண்ட் ரோஹித் சர்மா இஸ் ஆல்சோ கம் பேக் அண்ட் இஸ் கோயிங் டு கேப்டன் த டீம். ஓகே, they have to win. ஓகே, இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஸ்ரீலங்காவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஆமாம், தக் லைஃப் கொடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ ஹாங்காங் டீமும் இருக்குது, ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காங்க, ஏ அண்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. எப்போதுமே ஏஷியாவிலேருந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நோ ஒன் நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், செகண்ட் மேட்ச்லேருந்து நோ த பிச், ஓகே, அந்த பிச்சு அகெயின்ஸ்ட் தே வில் டூ த வர்க். அதனால் இந்தியா நோஸ் வாட் டு டூ அண்ட் ஹவு டு ப்ளே த கேம் அண்ட் தே கிவ் அ டஃப் ஃபைட் டு பாகிஸ்தான். இப்போ லெவன்ஸ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இந்தியாவோட லெவன்ஸில் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி bowling team is very strong. Okay, batting vandu batting la da they have to look after it. Hardik Pandya varaikum illa, ipa Jasprit Bumrah namakku illa. Jasprit Bumrah illanaala pa ivar inda Punjab ivar ga. Okay, அவர் போலிங் போடுறதுனால இட் ஸ்டில் டஃப். ஆவேஷ் கான் எல்லாரும் இருக்காங்க, பட் ஆவேஷ் கான் வான் பி போலிங். ஓகே, அதுக்கு பதிலாக ஹர்பிக். நீங்க உங்களோட லெவன் சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ரோஹித், கேஎல் ராகுல், ஓகே, விராட் கோலி, ஓகே, ஸ்கை, ஓகே, சூர்யா குமார் யாதவ், ஓகே, அண்ட் ரிஷப் பந்த், ஓகே, ஹர்திக் பாண்டியா, ஓகே, பும்ரா, இது அவர் இவர் என்ன போலர், புவனேஸ்வர் குமார், புவனேஷ்வர் குமார், தீபக் சஹார், தீபக் சஹர், ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், ஓகே, ப்ளஸ் ஒன் மோர் தட் பஞ்சாப் சிங். ஓகே, அப்போ சஹலுக்கு சான்சஸ் இல்லை? சஹல் சான்ஸ், சஹலுக்கு இப்போ இந்த வாட்டி கொடுப்பாங்கன்னு தெரியல, மேபி அக்ஷர் பட்டேல் வில் பி இன் வித். அப்படி பார்த்தா நம்மளோட பேட்டிங் டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அன்டில் 7 வரைக்கும் பாகிஸ்தான் டீமோட பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அவங்களே கொஞ்சம் வீக்காக, ஒரு ஒரு போலர் நாட் இஸ் தேர், ஓகே, வீக்காக இருக்காங்க, பட் ஸ்டில் வி கேன் ப்ளே தம். இஃப் த ஸ்விங் இஸ் நாட் தேர் த பேட்டிங் வில் பி பர்ஃபெக்ட். ஓகே, டாஸ் வின் பண்ணி வி கெட் போலிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பேட் செகண்ட் வில் பி பெட்டர். இன்னைக்கு நான் எதிர்பார்க்குறோம், ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, இன்னைக்கு சண்டே வேறு. ஆமாம், பாத்ரூம்ல பாதியில் எஞ்சி வந்துடுவான் மேட்ச் பார்க்கும்போது. இப்போ லாஸ்ட் வேர்ல்டு கப்பே வந்து ஆமாம் முதல் ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டாங்க. ரோஹித் சர்மா விக்கெட் வந்ததுனால சொல்லி கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா விக்கெட்டோடய மேட்ச் முடிச்சிட்டாங்க போன தடவை ஃபஸ்ட் ஓவர்லேயே. சேம் அதே லெவன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருக்குது, கிட்டத்தட்ட அதே லெவன் தான் இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி அதே லெவன் தான் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஃபஸ்ட் பேட்டிங்காக ஆர் பவுலிங்?
பவுலிங் எடுத்தால் நல்லது, பேட்டிங் எடுத்தால் ஃபஸ்ட். பவுலிங்கில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, பும்ரா இல்லை பரவாயில்ல, அதனால சேசிங் நம்ம ஆடுறாரு அடிக்கலாம். சேசிங் பண்ணிடலான்றீங்க? பண்ணிடலாம். கிங் இருக்கிறதுனாலயா? கண்டிப்பாக கிங் இருக்கிறது. இந்த நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க விராட் கோலியோட அந்த ரீகம் கம்பேக் எப்படி எதிர்பார்க்குறீங்க? 50 எதிர்பார்க்குறோம். ஒரு 50 லிஸ்ட் ஒரு 50 எதிர்பார்க்குறோம். 50 தான் எதிர்பார்க்கும். ஏன்னா இன்றைக்கி அவரோட 100th மேட்ச் இது, 100th போட்டி இது. ஸோ என்ன நினைக்கிறீங்க இது வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து நல்லா தான் விளாண்டு, இது வரைக்கும் நல்லா தான் விளாண்டுருக்காரு. ஆனால் அவர்கிட்ட மருந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதனால் அவர் விளையாடுறது பழைய பன்னீர்செல்வமாக வரணும், அதுதான் எதிர்பார்த்துருக்கோம். ஓகே, ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பற்றி எப்படி இருப்பீங்க இந்த ஏஷியா கப்? இது வரைக்கும் அவர் நல்லா இதில் T20 இன்டர்நேஷ்னல்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஐபிஎல்லையும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏசியா கப் இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் போகும்போது எப்படி பண்ணுறாருங்கிறத இந்த மாதிரி தான் நம்ம. ஓகே, டிகேஆர் ரிஷப் பண்ட் யார் இருந்தால் பெட்டர்? ஐ ப்ரிஃபர் ரிஷப் ஆல். ரிஷப் பண்ட் தான். ஸோ டிகே நம்மளு நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பந்த் இப்போ ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பந்த் அதிகமாக விளாண்டுருக்காரு. இல்லை பந்த் வந்து டெஸ்ட்டில் வந்து T20 மாதிரி ஆடுவார், T20 கொஞ்சம் அப்படி தான் ஆடுறாரு. அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு அந்த ஷார்ட் அவர் கரெக்டாக ஷார்ட் செலெக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல அவர் அவ்வளோ. ஓகே, மற்றபடி அவர் மேலே வேறு எந்த இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் டிகே யூஸ் பண்ணோம்னா நம்ம ஜடேஜா இல்லை யார் யார் இது பண்ண மாதிரி பவுலர் இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது, ஆல்ரவுண்டர் இல்லாமல் போகிறதுக்கு. அஸ்வின் இருப்பாரா? அஸ்வின் டவுட் தான் இருக்கா, ஜடேஜா இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. ஜடேஜா இப்போ சகால் இப்போ இது பண்ணாங்கன்னா அஸ்வின் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கீ பிளேயராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு இதுவா தெரிஞ்சு விராட் கோலி, கோலி ப்ளஸ் மேபி கோலி இல்லாமல் கோலி மேலே எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேறு யார் இருப்பாங்க? சூரிய குமார் யாதவ். சூரியகுமார் பவுலர்னா? பவுலரில் சகால் தான், சகால் இருப்பார்னு எதிர்பார்க்குறீங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஓகே இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட். ஆமாம், டீம் ஏ டீம் பின்னு ரெண்டு டீம் இருக்காங்க. இதில் இன்னைக்கு டீம் பியில் தான் மேட்ச். டீம் பியில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஜெயிக்கட்டும், பக்கத்து நாடு நண்பர்கள். பாகிஸ்தான் ஜெயிக்கட்டுமா? பக்கத்து நாடா நண்பர்கள். இப்போ இந்தியா ஜெயிக்கணும், லாஸ்ட் இயரே இந்தியா தோத்துருச்சு. 2020 நாடாக இருந்தால் பரவாயில்லையா, அதனால தான் நாட்டு மேலே இவ்வளோ வெறுப்பாயா? வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இந்தியான்றது ஒரு நாடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் நம்ம சகோதரர்கள் ஜெயிக்கிட்டோம், சகோதரர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அங்கே. அப்படிங்களா? அதனால தான் நிறைய நண்பர்கள் பாகிஸ்தானில் இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிறாங்க, வச்சு இருக்கிறாங்களே அவனுங்கெல்லாம். ஐயா அவங்களுக்கு அசர் பண்ணிக்கோங்க. துபாய், துபாயில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க. என் கூட கிரிக்கெட் ஆடுறவங்க அவங்க தான் அதிகம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அங்கே நீங்கள் வேலை செய்கிறப்ப இந்தியன் டீம் இந்தியர்களை பற்றி அவங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி வெறுப்புணர்வுலாம் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவு கூட கிடையாது. என் கூட எனக்கு எதனா ஒன்றுனா அப்சலோ பிரசன்னா மெதுவாக கிடையாது, அவனுங்க எனக்காக ப்ளே பண்ணுறான்ற அளவுக்கு சொல்லுவானுங்க. ஆனால் ரொம்ப மோசமான கிரிக்கெட்டர், உயிரை கொடுத்து ஆடுவானுங்க. டீம் பேர் தமிழ் டைகர்ஸு, பட் அதுக்காக உயிர் கொடுத்து ஆடுவானுங்க. தமிழ் டைகர்ஸுக்காக உயிர் கொடுத்து ஆடுவாங்க. பாகிஸ்தானிஸ்தான், பாகிஸ்தான் ரொம்ப இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுப்பு இருக்கும்ல இந்தியா பாகிஸ்தானால, அந்த மாதிரி ஓரளவு கூட நான் பார்த்ததே கிடையாது. பாகிஸ்தான் ஒருத்தங்கிட்ட கூட பார்த்தது கிடையாது. ஒரு 15 வெளிநாட்டில் இருந்தேன், ஒரே ஒருத்தங்கிட்ட கூட இந்தியா நான் வெறுப்போ அப்படின்னு நம்ம ஆளுங்கிட்ட அந்த வெறுப்பு இருக்கும். எப்பவுமே இந்துத்துவான்ற இல்லை, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. ஓகே, ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. என்ன சொல்ல போனால் இந்தியா பாகிஸ்தானை ரெண்டு எதிரி டீம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆமாம், ஸோ இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே இதில் விராட் கோலி இந்த ஃபார்முக்கு வரணும் அப்படி இந்த மேட்சில் வரணுங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு. பர்டிகுலராக இந்த மேட்ச், ஏன்னா ரொம்ப நல்லாவது ஃபார்முக்கு வந்து ரொம்ப நல்லாவது இந்த மேட்சில் வந்தால் அது பெருசாக பேசப்படும். இன்றைக்கி அவருக்கு 100th மேட்ச், அது பெரிய கான்ஃபிடன். ஆமாம், 100th மேட்ச் ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அது. ஓகே, அதனால் நினைக்கிறேன். ஓகே, 11 என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 11 வந்துட்டு ஓப்பனிங் வந்து கே எல் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒன் டவுன், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், பாண்டியா, அதுக்கப்புறம் தான் டிகே டவுட்ஃபுல் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆவேஷ்கான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் போனாலும் போயிடுவாங்க, ஆவேஷ்கான் எடுத்தாலும் எடுத்து. அஸ்வின், அஸ்வின் வாய்ப்பு இல்லை, ஆனால் சாகல் எடுப்பாங்க. அதுக்கப்புறத்துல ஸ்பின் வந்துட்டு சாகலும் ஜடேஜா, தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை, சாகலும் ஜடேஜாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ டிகேவும் ஒரு ஃபினிஷராக தான் இருக்காரு. ஆமாம், பண்டும் கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஆமாம், பட் டிகே வந்து எடுத்தால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இல்லையா? அவர் கீப்பிங்கும் பெட்டர். இல்லை இல்லை, கண்டிப்பாக, ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னைக்கா எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை டிகேவை விட பண்டுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? 100% அதிகமாக தான் இருக்குது. என்ன காரணம்னா,
பண்டிகர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு யங் பிளேயரு, அப்படியே அப்கமிங் வந்துகிட்டே இருக்காரு. சில மேட்ச் முக்கியமான மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு நல்ல பேர் வருது. டெஸ்ட் மேட்ச்லயும் சரி, ஒன் டேலையும் சரி, ரெண்டுலயுமே பண்ணதுனால பண்ட் வேற லெவல்ல இருக்காரு. அதே நேரத்தில் டிகே வந்துட்டு நம்ம 2020 எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபினிஷிங் ஃபினிஷரா பெஸ்ட் ஃபினிஷராக இருக்காப்ல. தோனிக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபினிஷர் தான் இப்போ வந்துட்டு டிகே தான். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு அந்த அப்கமிங் அந்த ஒரு யங்ஸ்டர் பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகே வந்து டீம்லேயே இருக்காரு. ஸோ அதனால அவரே வந்து பர்ஃபார்மராக தான் இருக்கார். பர்ஃபார்மர்லாம் இந்த ஏஜில் அவர் எடுக்கவே மாட்டாங்க. அவர் கூட அவர் வந்து T20 2007 ஸோ அப்போ அவருக்கு இது ஒரு லாஸ்ட் டைம் அந்த இதுவாக தான் இருக்கும். இந்த ஏஷியா கப்பெல்லாம் கடைசியாக இருக்கும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை இல்லை, எங்கே நம்மளோட எதிர்பார்ப்பும் அதுதான். நான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொன்னேன், இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பட் என்னோட எதிர்பார்ப்பு வந்து சாய்ஸ் டிகே டிகே பண்ணிட்டு ரெண்டு பேருமே இருக்கணும் தான் என்னோட இது. ஏன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாண்டியா அதை கணக்கில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, மூணு பவுலரில் ஒரு பவுலரை பாண்டியா கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டு ஸ்பின்னர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் ப்ளஸ் ஒரு சாகல் ஒரு ஸ்பின்னர், அஞ்சு பவுலர் போதும். ஓகே, இதுக்குள்ளேயே நம்ம மிங்கிள் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட. பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. ஆமாம், டென்னிஸ்லேயே முடிச்சு ஸ்ரீலங்கா முடிச்சு. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு டஃப்பான டீமாக தான் கன்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த ஏஷியா கப் எப்படி ஒரு இதுவாக இருக்கும்னு நீங்கள் காம்படிட்டிவாக இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவாக பாகிஸ்தானாக தான் இருக்குமே தவிர மற்ற எந்த டீமுக்கும் இதில் சான்சஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா இல்லை இல்லை இல்லை, எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் சான்சஸே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு இந்தியா பங்களாதேஷ் கூட ஒரு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அப்படி ஒரு எப்பவுமே இந்தியா பங்களாதேஷ் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும், பட் நம்ம அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டீம் வந்துட்டு இப்போ நிறைய கேப்டன்சி, அதாவது இப்போ என்னன்னா இப்போ 45 கேப்டன் இருக்காங்க இந்தியாவில், அதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். என்ன பிளான் வச்சிருக்கீங்க 7:30 அப்புறம்? 7:30 அப்புறம் மேட்ச் பார்க்குறதா? மேட்ச் பார்க்குறதா?